தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேலையில தேவன் நம்ம கிட்ட விரும்புகிற காரியம் புது சிருஷ்டியா இருக்கணுமா, பழையதெல்லாம் ஒளிந்து போய் அவர் விருப்பமான புதிய பாதை வேண்டும் சொல்லி தேவன் சொல்லுகிறார். உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கட்டும், 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழைய வழிகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமாங்க, நம்முடைய எல்லாம் பாவமான சுபாவங்கள் நம்மளை விட்டு போனாதான் அது புது சிருஷ்டியாய் மாறுங்க. ஏன்னா நம்ம பிறந்ததே பாவத்திலிருந்து தான். நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தர்ப்பங்களும் பாவத்துக்கு உள் தள்ளுகிற காரியங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் ஒருவர் தான், அவர் நமக்குள்ள வந்தா புது சிருஷ்டியாக நம்ம மாறுவோமா? வசனம் இப்படியாய் நம்ம கேட்டோம், புது சிருஷ்டியை எப்படி மாற முடியும்? தேவன் விரும்புகிற புது சிருஷ்டி நமக்குள்ள காணப்படுகிறதா? தேவன் நம்மளை எதை எதிர்பார்க்கிறார்? சிலர் வந்து தேவன் அறியாத குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருக்கலாம், அதுக்காக நீங்க தேவனை அறியாமல் இருக்கலாம். தேவனுக்குள் இருக்கும் போது அவர் அறிகிற அறிவு நமக்கு வரும்போது நம்முடைய இருதயம் மாறணுங்க, அதுதான் தேவன் விரும்புகிறார். லண்டன்ல ஒரு சகோதரன் இருந்தாராம், அவர் பெயர் வந்து ஜான். அவர் அவங்களுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு போயிட்டு ஜான் இறந்துட்டான்னு சொல்லி எல்லாம் தெருவும் தெருவும் போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். ஐயா நீங்க உயிரோட இருக்கிறீங்க, நான் எப்படி சொல்லுவேன்? இல்ல நான் தான் சொல்றேன்ல, போ நான் சொன்னதை செய் அப்படின்னு சொல்றாரு. அவர் போயிட்டு ஒவ்வொரு வீதியும் ஜான் இறந்துட்டாருன்னு அவங்க எல்லாம் ரியாக்ஷன், ஐயோ நேத்து தான் நான் பார்த்தேன், நேத்து நல்லா இருந்தாரு. ஆமாங்க, இப்ப இறந்துட்டாரு. எல்லாருக்கும் அவங்க சொந்தக்காரு எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க. அவங்க எல்லாம் பரபரப்போடு அவர் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது வாசலில் ஜான் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது எல்லாரும் பார்த்து பெரிய அதிர்ச்சி, எங்க அந்த வேலைக்காரன், கூப்பிட்டு கேளுங்க, அவனை அடிக்கணும் அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஜான் சொல்றார், எஸ் உண்மையாவே ஜான் இறந்துட்டார், வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டின் போறார். எல்லாரும் ஆவலோட, நீங்க இருக்கீங்க, வேற யாரு, டபுள் ஆக்ஷன் எப்படி சாத்தியம் அப்படியெல்லாம் ஒரு பரபரப்போட போறாங்க. இவரு அந்த ஜானுக்கு அடைக்கல ஆராதனை நான் தான் பண்ண போறேன் சொல்லி அந்த பாஸ்டர் அங்கேயெல்லாம் இவர் போட்டுன்னு கூட்டின்னு போறாருங்க. போகும்போது அந்த பெட்டி கிட்ட கூட்டின்னு போறாரு. பெட்டி திறக்க போறாங்க. ஓ என்ன இருக்கும் உள்ள, எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி காத்துன்னு இருக்கு. அந்த பெட்டி திறக்கும் போது எல்லார்கிட்ட வந்து பாக்குறாங்க, இன்னொரு ஜான் இருக்கிறாரா உள்ளான்னு பார்த்தா அவர் குடிச்ச விஸ்கி ரம் பழைய பாவங்கள் சுபாவங்கள் இவைகள் எல்லாம் உள்ளா இருக்குங்க. அவர் சொல்றார், இதெல்லாம் குடிச்சு இருந்த ஜான் மறித்துட்டான், பாவம் செய்த ஜான் மறித்துட்டான், ஏதோ புது சிருஷ்டியாய் தேவன் என்ன மாத்தினார் சொல்லி ஜபம் செய்து அதை அடக்கல ஆராதனை பண்ணிட்டு நாளிருந்து இந்த ஜான் மறித்துட்டான், தேவன் என்னோட இருக்கிறார், அவருக்கு பிரியமான ஜீவனா ஜீவிப்பேன் சொல்லி எல்லாரும் முன்ன சாட்சியோடு ஜீவிக்கிறாருங்க. சற்று யோசித்து பாருங்க, நம்ம கூட பாவத்தை விட்டுட்டோம்னு சொல்றோம். நிச்சயமா நீ பாவம் செய்துன்னு விடும்போது அந்த பழைய பாவம் பின்தொடர்ந்து வரும், அது இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. வரும்போது நீ எடுக்கிற தீர்மானம் அந்த பழைய சுபாவங்கள் மறித்து போன பழைய பாவங்கள் எல்லாம் மண்ணோட மண்ணு புதைச்சாச்சு, இது புது சிருஷ்டியா நான் இருக்கிறேன், இனி பழைய சுபாவங்கள் என்னில் இல்லைன்னு சொல்லி தீர்மானத்தோடு நீ இருக்கும்போது இந்த வசனத்தின் படி இதோ புது சிருஷ்டியாய் மாற தேவன் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாருங்க. எப்ப தெரியுங்களா, உன் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து விடும் போது. நண்பனே, எத்தனை நாளைக்கு நம்ம பாவம் செய்து மன்னிச்சிருங்க பாவம் செய்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீங்க மற்றவர்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை காலம் ஏமாற்றக்கூடும்? ஏமாற்றின காலங்கள் போதும், ஆண்டவரே என்னை மன்னிங்க, இனி நான் அந்த பாவம் நான் செய்ய மாட்டேன், ஒப்பு கொடுக்குறேன், புது சிருஷ்டியாக என்னை மாற்றும், இருதயம் மாற்றுங்கன்னு சொல்லி அந்த இருதயத்துக்குள்ள தேவனுக்கு இடம் கொடுத்தால் அந்த இருதயத்தில் ஆரம்பிக்கிற எல்லா பாவங்களும் தேவனிடம் ஒப்பு கொடுத்து விட்டு விட்டால் நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார்,
அந்த இரக்கத்துக்காக எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, நான் பாவி, நான் பாவம் செய்தேன், என் இருதயத்திலிருந்து இப்பொழுதே சுத்திகரிங்க, என் இருதயத்தை சுத்திகரிங்க, உங்க பிரியமான பாத்திரமா என்னை மாற்றுங்க சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது அந்த பழைய சுபாவமெல்லாம் மண்ணோட மண்ணு அந்த அடைக்கல ஆராதனை செய்துவிட்டு இனி அது துளிர்க்காத படி, இனி உடைய வாயுவில் அது ஆரம்பிக்கப்படாத படிக்கு முற்றுப்புள்ளி வைங்க இயேசுவின் நாமத்தினால. உங்களால முடியும். அப்போ இது தேவன் உன் இருதயத்துக்குள்ள வருவார், உன்னை புது சிருஷ்டியாய் மாற்றுவார். நண்பனே, அதுக்கு ஆயத்தமா இருக்கிறாயா? என்னோட சேர்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே, அந்த ஜானை போல என்னுடைய பழைய பாவங்கள் எல்லாம் மண்ணோட மண்ணு புதைத்து சுற்றறித்து விடுங்க ஆண்டவரே, என்னை புது சிருஷ்டியா மாற்றும் ஆண்டவரன் சொல்லி ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இந்த வேலைக்கா நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இவங்களை எந்த பாவமும் ஆளுகை செய்யாதபடி, எந்த பழைய பாவமும் தொடராதபடி இயேசுவின் நாமத்தினால சுற்றறிங்க ஆண்டவரே. இதோ ஒவ்வொரு மனிதனும் புது சிருஷ்டியாய் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய தீர்மானத்தில் நிலைக்கும்படி, உன்னை பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும், காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.